ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானு ஒன் இஸ் ஹோம் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சனா மசாலா. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு வெள்ளை சுண்டக்கடலை எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா வேக வச்சாச்சு. உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கசக்கசா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு, அப்புறமா தேங்காய் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு கேஷ்யூ நட்ஸ், முந்திரி பருப்பு, ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சிடலாம். நல்லா தண்ணியாக பார்த்திங்கன்னா அரைச்செடுத்துடணும். இப்போ ஒரு ஓட்டை ஒட்டியாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக வந்து அரைச்செடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்செடுத்தாச்சு, பாருங்கள் நல்லா வந்து அரைச்சாச்சு. இப்போ வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு தேவையான அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி கூட பார்த்திங்கன்னா சேர்த்துட போகிறோம். சேர்த்துட்டு அரைச்செடுத்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரிஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பார்த்திங்கன்னா சூடேறட்டும். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பட்டை, ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கிராம்பு ஒன்று சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி எல்லாமே கூட சேர்க்கணும். ஸோ வெங்காயம் நல்லா பார்த்திங்கன்னா வதங்கட்டும். கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. சீக்கிரமாக பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்கிறனால சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பார்த்திங்கன்னா வதங்கட்டும் வெங்காயம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சுருந்ததை கூட சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை நல்லா பார்த்திங்கன்னா போகணும். தக்காளியை நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை நல்லா வந்து போயிடட்டும். ஸோ கூட தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருங்க. சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். கறி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம எந்த ஒரு சனா மசாலாக்குன்னு தனியாக மசாலாஸ் எதுவுமே சேர்க்காமல் சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணிடலாம். நல்லா தக்காளி நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப வேக வச்ச உருளைக்கிழங்க கூட சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா சுண்டக்கடலை ஒயிட் சுண்டலையும் பார்த்திங்கன்னா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து விட்டுடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணியோடு பார்த்திங்கன்னா எல்லா சுண்டலையும் நம்ம சேர்த்தாச்சு. நம்ம வந்து வேக வச்ச தண்ணியவே நம்ம இது கூட பார்த்திங்கன்னா சேர்த்தாச்சு. வேறு எந்த தண்ணியும் நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஊற்ற தேவையில்லை. கூட தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துருங்க. உப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா தேங்காய் எல்லாமே அரைச்சி வச்சுருந்ததை மசாலா வர்றதுக்காக நம்ம கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குழம்பு நல்லா பார்த்திங்கன்னா காயணும். காஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு யம்மி டேஸ்டியான சனா மசாலா பூரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்குது. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை சாப் பண்ணி பார்த்திங்கன்னா கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நமக்கு இப்போது பார்த்தீங்கன்னா சனா மசாலா ரெடி ஆயாச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சனா மசாலா சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் இதே போல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு டக்கு டக்கு நீங்கள் பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.